போரினால் யாருக்கு லாபம்? முதல் உலகப் போர் 1914 முதல் 1918 வரை நடந்த ஒரு உலகளாவிய போர். இது ஐரோப்பாவில் தொடங்கியது, ஆனால் விரைவில் உலகின் பிற பகுதிகளிலும் பரவியது. போரில் பல ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா மற்றும் உதுமானிய பேரரசு ஆகியவை ஈடுபட்டன. போர் பல மில்லியன் மக்களைக் கொன்றது மற்றும் உலகத்தை மாற்றியமைத்தது. முதல் உலகப் போரின் முக்கிய காரணம் ஐரோப்பாவில் சக்தி சமநிலையின் சரிவு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஜெர்மனி ஒரு சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்தது. இது பிரிட்டன் மற்றும் பிரான்சின் ஆதிக்கத்தை அச்சுறுத்தியது. இதன் விளைவாக ஐரோப்பாவில் பதட்டம் அதிகரித்தது. இறுதியில் போர் ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு மற்றும் செர்பியா இடையே ஒரு மோதலால் தொடங்கியது. ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு 1914 இல் செர்பியாவின் தலைநகரான சாராஜேவோவில் ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசின் வாரிசான ஆஸ்கார் ஃபெர்டினாண்ட் கொல்லப்பட்டதை அடுத்து செர்பியா மீது போர் அறிவித்தது. செர்பியாவுக்கு உதவுவதாக உருசியா உறுதியளித்தது. மேலும் ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு உருசியாவுக்கு எதிராக போர் அறிவித்தது. இறுதியில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா ஆகியவை மைய சக்திகள் என்று அழைக்கப்படும் ஒரு கூட்டணியில் ஒன்றிணைந்தன. மேலும் ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசு மற்றும் உதுமானிய பேரரசு ஆகியவை எதிர்கூட்டணியில் ஒன்றிணைந்தன. போர் ஐரோப்பாவின் பல முன்னணி நகரங்களை பாதித்தது. மேலும் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். போர் 1918 இல் மைய சக்திகளின் தோல்வியுடன் முடிந்தது. போர் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. உலகின் பல நாடுகளின் எல்லைகளை மாற்றியது. முதல் உலகப் போர் ஒரு பெரிய சோகம் மற்றும் துன்பத்தின் காலமாக இருந்தது, ஆனால் அது உலகில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. போர் உலகின் பல நாடுகளின் எல்லைகளை மாற்றியது மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையை நிறுவியது. போர் மக்களுக்கு அமைதியையும் ஜனநாயகத்தையும் பற்றிய புதிய புரிதலை அளித்தது. ஆனால் விரைவில் உலகின் பிற பகுதிகளை பரவியது. இந்த போர் ஐரோப்பிய வல்லரசுகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளுக்கிடையே நடந்தது. இந்த போர் மிகவும் இரத்தக்களறி மற்றும் அழிவுகரமானது. மேலும் மில்லியன் கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த போர் 1918 ஜெர்மனியின் தோல்வியுடன் முடிந்தது. இந்த போரின் முக்கிய காரணங்கள்: ஐரோப்பாவில் நிலவி வந்த இராணுவ போட்டி, செர்பியாவில் ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசுக்கு எதிரான போராட்டம், ஜெர்மனியின் உலக ஆதிக்க எண்ணம், முக்கிய நாடுகளுக்கு இடையேயான குழப்பமான கூட்டணிகள். ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. ஜெர்மனி பலவீனமானது, ரஷ்யா சோவியத் ஒன்றியமாக மாறியது, ஆஸ்திரிய ஹங்கேரிய பேரரசு சிதறியது, துருக்கி ஒரு சிறிய நாட்டாக மாறியது. இந்த போர் உலகில் முதல் முறையாக ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. மேலும் பல நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. முதல் உலகப் போர் ஐரோப்பிய வரலாற்றில் ஒரு இருண்ட பகுதியாகும். இந்த போர் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போரின் விளைவுகள் இன்றும் உணரப்படுகின்றன.